மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இந்திய அரசினால் நிர்மாணிக்கப்பட்ட புதிய சத்திர சிகிச்சை கட்டட தொகுதி கையளிப்பு நிகழ்வு இன்று திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது புதிய சத்திர சிகிச்சை கட்டட தொகுதியை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சினி, மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபருமாகிய திருமதி ஜஸ்டினா முரளிதரன், வைத்தியசாலை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். Gracias.